வணக்கம் நேயர்களே, ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழகத்தின் தினசரி தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும். தேங்காய்க்கான விலை நிலவரங்கள் தரத்திற்கேற்ப குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சம் கிலோ அளவில் பேராவூர்ணியில் 35 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரையிலும், சென்னிமலை அருகே உள்ள வெப்பிலியில் 31 ரூபாய் 85 காசுகள் முதல் 34 ரூபாய் 77 காசுகள் வரையிலும், உருமலைப்பேட்டையில் 37 ரூபாய் 50 காசுகள் முதல் 44 ரூபாய் வரையிலும், நெகமத்தில் 37 ரூபாய் முதல் 42 ரூபாய் வரையிலும் தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டது. தேனியில் பச்சைக்காய் 30 ரூபாய் முதல் 31 ரூபாய் வரையிலும், பொள்ளாச்சியில் 38 ரூபாய் முதல் 42 ரூபாய் வரையிலும், பரமத்தி வேலூரில் 22 ரூபாய் முதல் 31 ரூபாய் வரையிலும், கோயம்புத்தூரில் 37 ரூபாய் முதல் 39 ரூபாய் வரையிலும் தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டது. இனி ஒரு தேங்காய்க்கான குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலை நிலவரங்கள். பூதப்பாடியில் ஒரு தேங்காய் 7 ரூபாய் 39 காசுகள் முதல் 25 ரூபாய் வரையிலும், உடுமலைப்பேட்டையில் ஒரு தேங்காய் 18 ரூபாய் முதல் 24 ரூபாய் வரையிலும், சேலத்தில் ஒரு தேங்காய் 9 ரூபாய் முதல் 12 ரூபாய் வரையிலும், பேராவூர்ணியில் ஒரு தேங்காய் 7 ரூபாய் முதல் 18 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. தேனியில் ஒரு தேங்காய் 8 ரூபாய் முதல் 16 ரூபாய் வரையிலும், நெகமத்தில் ஒரு தேங்காய் 14 ரூபாய் 50 காசுகள் முதல் 21 ரூபாய் வரையிலும், சேலத்தில் ஒரு தேங்காய் 9 ரூபாய் முதல் 12 ரூபாய் வரையிலும், பொங்கலூரில் ஒரு தேங்காய் 18 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. பொள்ளாச்சியில் ஒரு இளநீர் 15 ரூபாய் முதல் 16 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. இந்த வீடியோவின் இறுதியில் தேங்காய்க்கான விலை நிலவரங்கள் இணைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இது போன்ற விவசாய தகவல்கள், அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணை மட்டும் தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.